முத்துசெல்வம் வேதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கை, அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வானிலை அறிக்கையில் தொகுத்து பேச இருக்கிறோம். அதனால் அறிக்கையோடு கடைசியோரை இணைந்திருந்து கேட்டிருக்குமாறு பொதுமக்களையும் அதிகாரிகளையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பல்வேறு விவசாயிகளிலிருந்து பல்வேறு தரப்பு விவசாயிகள் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் அடுக்கடுக்காக காலையிலேருந்து வந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாகவும் நம்ம இதில் பேச போகிறோம். நேற்றைய தினம் சுமார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அதில் ஒரு 4 கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு எப்படி மழை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பதிவு விவசாயம் செய்பவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது, மிகவும் நன்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். மிக்க நன்றி. ராம் தேவின்னு நினைக்கிறேன் பேர். அதே மாதிரி வந்து தமிழ்நாடுக்கு ஸ்ப்ரெட் ரெயின்ஃபாலை வந்து பொறுத்தவரை இறுதியில் ஒரு ஸ்ப்ரெட் ரெயின்ஃபாலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மணிமுத்தாறு டேம்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், மணிமுத்தாறு பகுதிகள்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையோட தாக்கங்கள் நல்லாயிருக்கும். சேலம் மாவட்டத்திற்கு அடுத்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்திற்கு அடுத்து ஒரு கண்டினியூஸ்லி ட்ரை வென்சஸ் இருக்கும். அந்த வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக ட்ரை வென்சஸ் மட்டுமே இருக்கும். ராமநாதபுரத்திற்கு இன்றைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈரோடு சைடு வந்து இந்த மாத இறுதியில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 30 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறோம், கண்டிப்பாக வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாத இறுதியில் நம்ம வேணால் எதிர்பார்க்கலாம். நம்ம ஓரளவுக்கு கண்டினியூஸ்லி இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம். சரி, வானிலை அறிக்கைக்குள்ளே போயிடலாம். தற்போதைய நிலவரப்படி என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, தென் மாவட்டங்கள் வழியாக வரக்கூடிய கிழக்கு திசை காற்றினுடைய வீரியத்தன்மை சற்று அதிகமாகி அங்கே அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சிஸ்டத்திற்கு சற்று வலு கிடைத்திருக்கிறது. அங்கே ஒரு சர்க்குலேஷன் இப்போ இணைந்த பகுதின்னு சொல்கிறோம்ல, அந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு இடம் வந்துடுது. மன்னார் வளைகுடாவிலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரபிக்கடல் பகுதி வரைக்கும் ஒரே ஓஷன் தான். ஏன்னா அங்கே பாசிட்டிவிட்டி இருந்தால் மட்டுமா, நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி என்கின்ற ஒரு பொசிஷன் வந்துட்டாலே நம்மளுக்கு மன்னார் வளைகுடாவிலேருந்து க்ளவுடு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும், 2023ஆம் ஆண்டு தொடக்க நிலையில் எல்லாரும் சொன்னாங்க எம்ஜிஓ தென் மாவட்டங்களுக்கு வரவே இல்லை, எம்ஜிஓ தென் மாவட்டங்களுக்கு வரவே வராது என்று பல்வேறு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், இங்கே என்ன இருக்கிறது, இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதோ அதை பொறுத்து அமையப்போகிறது என்பதை நான் நன்றே கணித்து விட்டோம். பாசிட்டிவிட்டி இருக்கிறதா, ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டி இருக்கிறதா, எம்ஜிஓ அந்த பகுதியில் நிலை பெற்றாலே நம்மளுக்கு நல்லதானே. அரபிக்கடல் பகுதியில் எம்ஜிஓ இருந்தால் நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா முழுவதுமாக நல்லது. நம்ம பகுதியில் எம்ஜிஓ இருப்பதை விட, நம் பகுதியில் இருப்பதை விட, நம் பகுதிக்கு எங்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தணுமோ அந்த பகுதிகளில் எம்ஜிஓ அமைந்தாலே ஒரு சரியான ஒரு நிலைதான். அதனால் அந்த பகுதியில் எம்ஜிஓ அமைந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவம்பர்லேருந்து நம்மளுக்கு டிசம்பர் வரையிலாம் நம்ம கண்டினியூஸ்லி ரெயின் பார்த்துருந்தோம். இப்போயும் நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபால் இருக்குது. இன்றைக்குமே பல்வேறு இடங்களில் மார்னிங் டைமில் வந்து ரெயின்ஃபால், மாட்ரேட் ரெயின்ஃபால், லைட் ரெயின்ஃபால் இந்த மாதிரி நிறைய இடங்களில் பதிவிருக்கு. அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையில் எஸ்டிஎன்ஸில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்தவரையில் நம்ம 29ஆம் தேதிக்குள்ளே எந்த பணிகள்னாலும் முடித்து கொள்ளணும். இந்த மாத இறுதிக்கு மேலே ஒரு மழை இருக்குது, அது சற்று சிவியர் பொசிஷன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கனமழை, மிக கனமழை அளவில் இந்த மாத இறுதியில் மழை வரும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பணிகளை பண்ணணுமோ அதை பண்ணலாம். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இன்றிலிருந்து அந்த அயோத்திக்கு செல்லக்கூடிய பக்தர்கள், அதாவது ஆன்மீக பக்தர்கள் எல்லாம் அயோத்திக்கு போவீங்க. இவங்க முக்கியமாக இந்த விண்டர் சீசனில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றனால முடிந்த வரையிலும் அங்கே என்னென்னலாம் தற்காத்துக் கொள்வதற்காக என்னென்னலாம் கொண்டு போகிறீங்களோ கொண்டு போங்க. ஏன்னா இந்த வலுவான குளிர் அலைன்னு சொல்லுவோம், அது வந்து இப்போ வட இந்திய பகுதியில் வீச தொடங்கும். இந்த சீசனில் 22ஆம் தேதி அயோத்தியோட ராமர் கோயில் வந்து திறக்கப்படுகிறது. அந்த சீசன்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க கொஞ்சம் சேஃப் அண்ட் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது தென்னிந்திய மாநிலங்களிலுமே ஒடிசா மற்றும் தமிழ்நாட்டின் வந்து கிழக்கு கடலோர மாவட்டங்களில் வருகின்ற நாட்களில் காலை நேரங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இது வந்து இந்த வரக்கூடிய 28ஆம் தேதி வரைக்கும், இன்றிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும், இன்றைக்கும் நாளைக்கும் பொறுத்தவரையில் தென் தமிழக மாவட்டங்களும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. தூத்துக்குடி மாநகர், தூத்துக்குடியோட தென்கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் காணப்படுகிறது. இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில்
தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் சுமத்ராவை ஒட்டிருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் அருகே வருகின்ற 28ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகக்கூடும். இது வரக்கூடிய 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிகளில் இலங்கை அருகே மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு இந்த சுழற்சியுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 31ஆம் தேதி வாக்கில் இது இலங்கை முதல் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிகளில் அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு பிறகு இது வந்து பிப்ரவரி 1, பிப்ரவரி 2, பிப்ரவரி 3 இந்த தேதிகளில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய பொசிஷனை பொறுத்து சவுத் தமிழ்நாட்டில் ரெயின்ஃபாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாகலாம். அதாவது இன்றைக்கி நிலவரப்படியே மழை அதிகமாக தெரிகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் பாசிபிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா விபி கன்வெக்ஷனை பொறுத்தவரையில் நம்மளுக்கு எப்போ அந்த அயோத்தி ராமர் கோயிலை திறக்கிறாங்களோ அன்றைக்கு தான் விபி கன்வெக்ஷனோட ஆக்டிவிட்டி அதிகமாகுது. அன்னையிலேருந்து அதிகமாகக்கூடியது அடுத்த 5 தினங்களில் குறைகிறது. அதுக்கு பிறகு குறையக்கூடிய அந்த வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு மழையை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகிறது. இதுதான் விஷயம். இப்போ இந்த விபியோட தன்மை குறைஞ்சிச்சுன்னா, வெர்சன் டிஸ்டர்பன்ஸோடைய தன்மை குறைஞ்சிச்சுன்னா, இங்கேருந்து வரக்கூடிய சிஸ்டத்திற்கு வலு அதிகமாயிரும். வலு அதிகமாகும் போது நம்மளை நோக்கி தான் வந்தாகணும். இதுதான் விஷயமே தவிர்த்து பெரிய இதெல்லாம் கிடையாது. இம்பாசிபிள், ஜனவரி பிப்ரவரியில் வெதரை கணிக்கிறது இம்பாசிபிள்லாம் கிடையாது. பாசிபிள், நான் என்ன சொல்கிறேன்னா பாசிபிள் தான். ஆனால் அது சரியான வழிகாட்டு நெறிமுறைகளோடு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எடுத்து கணிக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒரு வானிலையை சமநிலைக்கு கொண்டு வரும். இல்லையா, நம்ம ஏதோ ஏனோதோனோன்னு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்டேட்டை நம்ம கொடுக்கவே முடியாது. இப்போ இந்த மாத இறுதியில் ஒரு சிஸ்டம் வரும்னு சொல்லியிருக்கோம். அதுவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, விபி கன்வெக்ஷனை பொறுத்து தான் அதோடைய ஆக்டிவிட்டி இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து முற்பகுதி பிற்பகுதி காவாசின்றத விட நம்ம இப்போ முற்பகுதிக்கு வந்து விட்டோம். ரொம்ப தீவிரமான வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் காலத்துக்கு வந்து விட்டோம். அப்போ வெர்சன் டிஸ்டர்பன்ஸோடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் இந்த ஸ்பெல்சஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். இந்த ஸ்பெல்சஸ் தமிழ்நாட்டுக்கு வரும்போது குறிப்பாக எப்படி நல்ல ரெயின்ஃபாலை கொடுக்கும், ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக போதா இல்லை குறிப்பிடத்தக்க சவுத்து தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 95% வரைக்கும் சவுத்து தமிழ்நாட்டில் தான் இந்த ரெயின்ஃபாலுக்கான ஸ்ப்ரெட், அதாவது ஸ்ப்ரெட் ரெயின்ஃபாலும் போகும். அப்படியே பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழைப்பொழிவை பொறுத்தவரையில் இந்த மாத இறுதியில் சவுத்து தமிழ்நாடுக்கு மட்டுமே வாய்ப்புகள் என்பது அதிகமாக காணப்படுகிறது. டெல்டா மற்றும் மத்திய தென் கடலோர மாவட்டங்களிலும் வாய்ப்புகள் என்பது நல்லா இருக்கிறது. திருச்சி மதுரை வரைக்கும் இந்த ஸ்ப்ரெட் ரெயின்ஃபால்ன்றது முன்னேறும். திருச்சி மதுரைக்கு மேலே, நாமக்கல் மற்றும் ஈரோடுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் லைட் ரெயின்ஃபாலுக்கான வாய்ப்புகளை தற்போதைக்கு காணப்படுகிறது. தென் நாடுகளில் இனி வரக்கூடிய நாட்களில் புயல்களுடைய தாக்கமும் அதோடைய தீவிரத்தன்மையும் அதிகரிக்கப் போகிறது. அது வந்து தென்னிந்தியாவோட தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள், ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், மொரிஷியஸ் மற்றும் இன்னும் பல்வேறு தீவுகள் மற்றும் அதாவது இந்தியாவுக்கு சவுத்து மற்றும் சவுத்து சைடு அண்ட் வெஸ்ட் சைடு, அதாவது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்லையுமே நல்ல சைக்ளோன் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். வெஸ்ட்டு சைடுன்னா நம்ம வந்து மடகாஸ்கர் தான் குறிப்பிட முடியும். அதே மாதிரி ஈஸ்ட்டு சைடுனால் நம்ம ஆஸ்திரேலியா தான் குறிப்பிட முடியும். ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம இந்தியா இருக்குது. அப்போ நம்ம இந்த பகுதியில் ரெண்டுமே ஈக்குவேட்டரில் பொறுத்தவரையில் நம்மளுக்கு நல்லா சைக்ளோன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதே சமயங்களில் நம்மளுக்கு மழைப்பொழிவுகளுக்கான வாய்ப்புகளும் அப்பப்போது வந்து போகும். இதை தான் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் ஒரு சிறப்பான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்து முன்கூட்டி அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு கண்டினியூஸஸ்லி ரெயின்ஃபால் பிப்ரவரியிலும் இருக்கும். பிப்ரவரியில் ஒரு 15 நாட்களுக்கு ஒன் டைமாவது ஒரு 3 டேஸ், 4 டேஸ் ரெயின்ஃபால் இருக்கும். அதுக்கு பிறகு பிப்ரவரிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேயுமே அந்த ரெயின்ஃபால் வந்து கண்டினியூஸ் ஆகும். மார்ச்லேயும் ஒரு 15 நாட்களுக்கு ஒன் டைம் வந்து ரெயின்ஃபால் இருக்கும். அதாவது மாதம் வந்து விட்டால் தென் மாவட்டங்களில் 2 மழை பெய்துவிடும். நல்ல மழையாக எல்லா மாதங்களிலுமே, மாதம் பிறந்து விட்டால் எல்லா மாதங்களிலும் 2 மழை நல்ல மழையாக தென் மாவட்டங்களில் பெய்துவிடும். இதுதான் தற்போதைய காலநிலையோட அமைப்புகள். அது மட்டும் இல்லாது வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலுமே இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மழைப்பொழிவுகளுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கிறதுனால பிப்ரவரியில் அறுவடை பணிகளை மேற்கொள்ளாமல் ஜனவரியிலேயே அந்த 28ஆம் தேதிக்குள்ளே முடித்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய அறிவுறுத்தலாக நான் விவசாயிகளுக்கு வைக்கிறேன். அதே போன்று சுற்றுலா பயணிகள் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம். வட இந்திய மாநிலங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும். தமிழகத்தின் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு, தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பனியோட தாக்கங்கள் அதிகரிக்கும். இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் காலையில் வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இயக்க வேண்டும். முடிந்த வரையிலும் காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணிட்டு போங்க. நம்மகிட்ட எல்லாமே கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ் தான் நம்ம போகிறோம் அப்படின்றத செக் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி
குன்னூர், கோதகிரி மற்றும் ஊட்டி, கொடைக்கானல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காலை நேரத்தில் பயணம் கொள்ளக்கூடிய அந்த அதிவேக கார்கள்னு சொல்லுவோம், அந்த சூப்பர் ஃபாஸ்ட் கார்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் 20 கிலோமீட்டர்லேயே போங்க. டீசல் போனாலும் பரவாயில்லன்னு 20 கிலோமீட்டர்லேயே போனீங்கன்னா சேஃபாக ஊட்டி, கொடைக்கானல் தொடங்கி நீலகிரி மாவட்டம் வரைக்கும் அந்த கார்ஸை இயக்கும் போது கவனமுடன் இயக்கணும். ஏன்னா பின்னாடி ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்களை பார்க்குறோம். தமிழ்நாட்டிலையும் சில இடங்களில் இது நடக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கொல்லிமலை இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் பல்வேறு மலைகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மலைகளில் பொறுத்தவரை காலையில் மூடு பணி இருக்கும். இதன் காரணமாக வாகனங்களை இயக்கும் போது அது விபத்துக்குள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நேரத்திற்கான வானிலை அறிக்கை முடிகிறது. தெளிவான அறிக்கைகளுக்கும் தொடர்ந்து உண்மையான அறிக்கைகளுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் வேதர்மன் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.